ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடேவின் சினிமா டுடே. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இவரை போல் ஒரு நட்சத்திரம் இன்னும் யாரும் வரலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாம்பானாக தமிழ் சினிமாவில் திகழ்ந்துட்டு வரார். 71 வயசாகியும் இன்னும் திரைப்படங்களில் ஒரு ஹீரோ நடிச்சிட்டு வரார் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா எப்போதுமே தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டிக்கொள்ள வேணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே ஆசைப்படுவார் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ரசிகர்களும் பார்த்திங்கன்னா அதே தான் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ரஜினிக்கு என்ன கிளாஸான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அவர் அந்த ரிஸ்க்கை எப்போதுமே எடுக்க மாட்டார். இது அவருடைய பணியாற்றிய நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா சினிமா ரசிகர்களுக்கு நினைவுக்கு வரும் அப்படின்ற படங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பாட்ஷா, படையப்பா, அண்ணாமலை, அருணாச்சலம் போன்ற மாஸ் திரைப்படங்கள் தான் அடிக்கடி ஞாபகம் வரும் அப்படின்னே சொல்லலாம். அவர் நடித்த முள்ளும் மலரும், கை கொடுக்கும் கை போன்ற படங்கள் அவருடைய சிறந்த நடிப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டாலும் அது போன்ற படங்களுக்கு ரசிகர்களுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரஜினிகாந்த் நடித்த மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொன்னாலே அது பாட்ஷா மற்றும் படையப்பா அப்படிதான். அதுவும் பாட்ஷா திரைப்படத்தின் வசூல் பார்த்திங்கன்னா அந்த வெற்றியை அவருடைய படையப்பா திரைப்படம் வந்து முறியடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாஸ் திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது படையப்பா திரைப்படம். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், லட்சுமி சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் போன்ற பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் இணைஞ்சிருந்தாங்க. படையப்பா திரைப்படம் பொறுத்த வரைக்கும் முதல் சீன்லேருந்தே கடைசி வரைக்கும் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான மாஸ் காட்சிகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முதல் சீனில் பாம்பு கையில் பிரிப்பதிலிருந்து ரம்யா கிருஷ்ணன் முன்னால் கால் மேலே கால் போட்டு உட்காருவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு வேலை வச்சு ஒரு மாட்டையை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் சீனாக அவர் அமைச்சு ரஜினி ரசிகர்களை ஒரு மெய்சீல இருக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு காட்சிகள் இருக்கும் அந்த திரைப்படத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காட்சியில் மட்டும் ரஜினி வந்து நடிக்க ரொம்பவே பயந்துருக்காராம். அதாவது சொத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இழந்துட்டு அப்பா சிவாஜி கணேசனும் இறந்த பிறகு ரஜினியுடைய தங்கையாக நடித்த சித்ராவுக்கு நிச்சயம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நாசர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்வார். அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து தன் தங்கைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினி அழுவது போல் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மாஸ் ஹீரோவாக இருக்கும் நம்ம ரஜினி வந்து இந்த திரைப்படத்தை நம்ம அழுதா ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அது நல்லாவும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரஜினி அந்த ஒரு சீனில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுத்துருக்காராம். ரஜினியை நம்ம இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சமாதானப்படுத்தி எப்படியாவது அந்த சீனில் நடிக்க வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காராம். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் அதுக்கு ஒத்தே வரலை அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்கள் கண்கள்லேருந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு சொட்டு தண்ணீர் வர மாதிரி வந்து இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம இந்த சீனை மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. நம்ம ரஜினி அவர்களும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம கதறி கதறி அழுறதை விட இந்த மாதிரி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வர மாதிரி ஒரு சீனை வச்சாலே போதும், அந்த காட்சியே போதும் அப்படின்னு சொல்லி அவரும் அது ஓகே சொல்லியிருக்காராம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி அமைச்சு அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பட ரிலீஸின் போது ரஜினி எடுத்த அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வர காட்சி வந்து ரசிகர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே.எஸ். ரவிக்குமாரே ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்காரு. இதுக்கே எப்படின்னா அவர் அழுதுருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பாருங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபிலிம் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.